శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీపత్సజిహ్నమిశ్రేభ్యః నమముక్తిమధీమహే యదుక్తయః తైకంఠే యాంతి మంగళసూత్రతాం. ஆழ்வானுடைய வரதராஜ ஸ்தோத்திலே இதுவரையில் ஆழ்வான் தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் செய்த பிரக்கிரியையை பார்த்தோம். இனி திருமுக மண்டலத்துக்கு கீழே உள்ள திருக்கழுத்து முதலிய திவ்யாவயவங்களிலே ஈடுபட்டு அந்த தேவப்பெருமாளை மங்களாசாசனம் செய்வதை பார்க்கப் போகின்றோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போகும் ஸ்லோகம் 41வது ஸ்லோகம். பத்மாயாஹ பிரணயரசாதி சமாசஜந்த்யாஹ ஸ்வம் பாஹும் சுபஹுமதஹ புஜேனதேன காம்நஹமன்வபவதஹோ தசாம் ததாத்வே கண்டஸ்தே கரிகிரிநாத கம்புகாந்த. அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்கள்லாம் இதுகளேந்து வரக்கூடிய இன்னொரு 11 ஸ்லோகம் பிரஹர்ஷினி விருத்தம்னு சொல்லக்கூடிய அந்த விருத்தத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த பிரஹர்ஷினி விருத்தத்திலேயே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது பிரஹர்ஷினின்னு சொல்றது. இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்திருக்கிற விரத்தம் பிரஹர்ஷினி விரத்தம். இந்த ஸ்லோகங்களும் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. தேவப்பெருமாளை பார்த்து ஆழ்வான் பேசுற நம்முடைய திருக்கழுத்துக்கள்லாம் எப்படிலாம் இருக்குன்றத அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரங்கநாதனுடைய திருக்கழுத்து மங்களாசாசனம் பண்ணச்சு திருப்பானாழ்வார் மூன்று முண்ட கண்டம் கண்டீர் என்பதாக சாதிக்கிறார். லோகம் மொத்தத்தையும் உண்டதாக இருக்கிற கண்டம், இந்த கண்டத்தை மங்களாசாசனம் பண்றார். இப்படி ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரியான மங்களாசாசனம் பண்ணச்சு இந்த தேவப்பெருமானுடைய திருக்கழுத்து இப்படி எந்த ஒண்ணு எப்படி இருக்குன்றதுக்கு ரொம்ப அழகா மங்களாசாசனம் பண்ற. பத்மாயாக பிரணய ரசாத்து சமாசதியாக சோம்பாகும் சுபகுமதா புஜேன தேனன். இந்த திருக்கண்களை சேவிச்ச உடனே அது சங்கம் மாதிரி இருந்துட்டு இருக்கும். கண்டஸ்தே கரிகிரிநாத கம்புகாந்தா அப்படின்னு கம்புக்ரீவம் கம்பு அப்படின்னாக்க சங்கம், சங்கம் மாதிரி இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த சங்கம் மாதிரி கழுத்து இருக்கிறதுன்றது இது எல்லாருமே அதாவது கவிகள்லாம் கழுத்துக்கு ஒப்பாக சொல்றது சங்கம்ன்றது கவிகளுடைய மரபுல இருந்தது. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். சங்கம் மாதிரி இருக்குன்னு சொன்னா சங்கம் வெள்ளவெளியில் இருக்கு. பெருமாள் நிலமேற்று சாமணனாக இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே இது சங்கம் மாதிரி இருக்குமா, இது எப்படி இருக்கும் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்துக்கு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல விடை சொல்ற, பதில் சொல்ற. பத்மாலயாவலயதத்தசுஜாதரேகே த்வக்காந்திமேசகிதசங்கநிபே மதிர்மே விஸ்மேரபாவருசிரா வனமாலிகேவ
கண்டே குணி பவதி தேவபதே த்வதீயே. ஹே தேவபதேன்னு சொல்ற, தேவநாதனேன்னு சொல்லி கூப்பிடுற. பத்மாலயா வலயதத்த சுஜாதரேகே தொத்காந்தி மேதகித சங்கநிபே மதிர்மே. தொத்காந்தி மேதகித சங்கநிபே மதிர்மே. இந்த பெருமானுடைய பிரகாசம், திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய பிரகாசம் சங்கத்து மேல படுறதான். சங்கத்து மேல பட்ட உடனே வெள்ளையா இருக்கிற சங்கம் கருப்பாயிடுறது. அதுதான் இந்த விசேஷம். காளிந்தி காந்திஹாரி கலையது வப்புஷா காளிமா கைட்டுபாரேகே அப்படின்னார். லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதித பரிசயா தேச சம்வர்தமான நாபி நாடீகரிங்கன் மதுகர பொட்டலி தத்த ஹஸ்தாவலம்ப அஸ்மாக்கம் சம்பதோகான் அவிரள துளசி தாம சஞ்சாத பூமா தாளிந்தி காந்திஹாரி கலையது வப்புஷா காளிமா கைட்டபாரேகே அப்படின்னு. இந்த எம்பெருமானுடைய திருமேனியில இருந்துட்டு இருக்கிற காளிமா, காளிமான்றது கருமை. அந்த கருமை எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும் என்று சொல்ற. அந்த பிராட்டி எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்காளாம். பிராட்டியினுடைய திருக்கண்கள், அந்த பார்வை, அதுல இருக்கின்ற திருவிழிகள் எல்லாம் கருப்பா இருக்கான். அந்த கருப்பா இருந்துருக்கிற அந்த திருவிழிகளுடைய ஒரு பிரதிபலனால இதுல போய் அந்த காந்தி அப்படியே அடிக்கிறது. அடிச்சா பெருமாள் திருமணி கருப்பா இருந்துச்சு. எப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்றாருப்பா. அந்த மாதிரி இந்த கழுத்து, திருக்கழுத்து, தேவபெருமானுடைய திருக்கழுத்து சங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இது சங்கம் மாதிரி எப்படி காந்தியோட இருக்குன்னாக்க, சங்கம் வலுப்பா இருக்கு இது கருப்பா இருக்குன்னா கூட, அந்த சங்கம் எப்படின்னா பெருமாளுடைய காந்தி சங்கம் மேல விழுந்து அந்த சங்கம் கருமையாகிடுது. ஜபா குசுமம்னு சொல்றது, ஒரு ஸ்படிகத்துல ஒரு செம்பருத்தி பூவை வச்சோம்னாக்க வெள்ள விளையல்னு பிரகாசிக்கிற அந்த ஸ்படிகம் பின்னாடி பார்த்தோம்னா அது சேகப்பா ஆயிடும் காண்பிக்கிறது. இப்படி வெள்ள விளையல்னு இருக்கிற வெள்ளி பாத்திரத்துல நிறைய அப்படியே உதத்த மாதுளம்பழத்தை அதில் வச்சோம்னாக்க அந்த மாதுளம்பழத்தினுடைய செம்மை அந்த விளைவிளையல்னு இருக்கிற பாத்திரம் மொத்தம் பரவி அந்த பாத்திரமே ஒரு செம்மையோட இருக்க மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி பெருமாளுடைய, சேவப்பெருமானுடைய திருக்கழுத்து இந்த அதாவது இந்த திருக்கழுத்தினுடைய ஒல் பிரகாசம் சங்கம் மேல படுறது. இப்போ இது சங்கம் மேல படுறதுனால இது சங்கம் மாதிரி, அது ஒரு சங்கம், அது ஒரு பிரகாசத்துல, அதாவது அந்த மழமழப்பு அமைப்பு இவற்றெல்லாம் சங்கம் மாதிரி இருக்குன்னு இருக்கும். அந்த சங்கமே அது வெள்ளையா இருக்கிற சங்கம் இங்க கருப்பா இருக்கிற சங்கமா ஒண்ணு ஆயிடுத்தோ அப்படின்னாக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. இது ஒரு பிரகாரமான அனுபவம். மூணு ரேகையோடு இருந்துருக்கும். அந்த மூணு ரேகையோடு இருந்துருக்கச்சு, அதாவது சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லச்சு, ஒரு மிக உயர்ந்த ஸ்திரீயாவது இருக்கட்டும் புருஷனாவது இருக்கட்டும், அவளுக்கு அவளுடைய லட்சணம் கழுத்தினுடைய லட்சணம் சொல்லச்சு, கழுத்துல மூன்று ரேகைகளோடு இருக்கணும் என்பதாக ஒரு லட்சணம் சொல்லி சொல்றது. இப்ப இந்த தேவபெருமானுடைய திருக்கழுத்துலயும் மூன்று ரேகையோட கூட இருந்துருக்கான். அதுல அந்த ஒவ்வொரு ரேகையும் ஒவ்வொரு விதமா தேவையா, இந்த பிராட்டியினோட காந்தியினால நிலமேகனாக ஆறான், அது மாதிரி பொன்னிறமாகவும் இருந்துட்டு இருக்கான், வெண்மையாகவும் இருந்துட்டு இருக்கான். இப்படி தூர்வாதள பிரதிமையா தகோ தேக காந்தியா கௌரோச்சனா ருச்சிரையாச்ச ருச்சேந்திராஜாக ஆசீத் அனுஜித சிகாவள கண்டசோபம் மாங்கல்யதும் பிரணமதாம் மதுவீரி காஸ்திரம்னு சொல்றார். மதுவீரி காத்திரம், அந்த எம்பெருமான் மதுவீரியாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருமேனியானது மூன்று காந்தியோட
அதாவது ஒரு நிலமேகனாகவும் எழுந்துள்ளிருக்கார், வெள்ளையாகவும் இருந்துருக்கு, பொன்னிறமாகவும் இருந்துருக்கு. இது மூணுத்தினுடைய ஒரு காம்பினேஷனோடு இருந்துருக்கான். அதில் அந்த கழுத்தில் சேவிச்சோம்னாக்கா அந்த மூணு ரேகையோடு இருந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய பிரமாதம் இல்லை. தே கண்டாக கண்டகான் பிரணயரசாத்து தேன புஜேன சோம்பாகும் சமாசஜந்தியாகா. அந்த பிராட்டி கழுத்த பார்க்கிற தேவப்பிரமாண்டோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். அந்த ஆலிங்கனம் பண்ணிக்கச்சு இந்த கழுத்தை எடுத்து அப்படி போட்டுக்கிறாளாம், கழுத்துல கையை எடுத்து போட்டுக்கிறாளாம். அந்த பெருமாளுடைய திருக்கைகளால தாயார தழுவற, தாயாருடைய திருக்கைகளால பெருமாள் தழுவப்படுகிறார். இப்படி தாயார் கையில வலை போட்டுருக்கா, இந்த வலையெல்லாம் அழுந்தறதா. இந்த அழுந்ததுனால அந்த கழுத்துல மூணு ரேகை ஏற்படுறோம். சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணத்து அனுபத பரிரம்பைகி ஆகிதாம் இந்திராயாக கனக வலயமுத்திராம் கண்டதேசே ததானகாம் பணிபதி சயனீயா துச்சிதஸ்துவம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சந்நிதேயாக என்பதாக மங்களாசாசனம் பண்ற தேவப்பெருமாள் வரதராஜ பஞ்சாசத்துல. அவர் கார்த்தால விஸ்வரூபத்துல போய் சேவிக்கிறான் தேவப்பெருமாள். ராத்திரி பெருமாளும் தாயாரும் சயனத்துல அனந்தன்ல திருவனந்தன் மேல பள்ளி கொண்டிருக்கா. அப்படி பள்ளிந்திருக்கு ஒத்தருக்கொத்தர் தழுவிண்டு பள்ளி கொண்டிருக்கார். அந்த தாயாருடைய கை மேல தன்னுடைய கழுத்தை வச்சுண்டு அவர் தூங்குறாராம். அது காத்தால தாயாருடைய அரவணைப்புல அந்த பெருமாள் அப்படியே ராத்திரிலாம் சயனிச்சுட்டு இருக்கிறான். காத்தால ஏந்திருக்கு விஸ்வரூபத்துல தேவப்பெருமாள் சேவசாய்க்கிறேன். சேவசாய்க்கிட்டு சுவாமி தேசிகன் அந்த திருக்கழுத்த மங்களாசாசனம் பண்ற. அனுபத பரிரம்பைஹி ஆஹிதாம் இந்திராயாம் கனக வலய முத்ராம் கண்ட தேசே ததானா கண்ட பாகே ததானா கண்ட தேசே ததானா சொல்லப்படுது. கனக வலய முத்ராம் தங்கத்தினால வளையல் போட்டுருக்கா. இந்த காலம் மாதிரி இல்லை, எப்பவும் தங்கத்தினால வளையல் போட்டுருக்கா. அந்த வளையல் அப்படி போட்டுருக்கிறதுனால அந்த வளையலினுடைய அடையாளம் அப்படியே இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ஒரு பக்கம். இந்த கழுத்தை தழுவிக்கச்சே இந்த திருக்கைகளால தழுவிக்கச்சே பிராட்டிக்கு என்ன மாதிரி நிலையில பிராட்டி இருந்திருப்பான்றது ஒரு ஒரு உத்ரேக்ஷம் யோசனை பண்ணி பார்க்கறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சந்தோஷம், ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு சந்தோஷம் ஏற்படும். பிரணய ரசாத்து தேன புஜேன சொம்பாகும் சமாசஜந்தியாக அப்படின்னா ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷத்தோட அணைக்கிறார். அதுவும் அந்த கழுத்து மேல தோல் மேல கையை போட்டு அப்படி அணைக்கிறார். அப்படி அணைக்கச்சு பத்மாயாக சுபகுமத சந்தினர் பத்மாயாக அந்த பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். நமக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு சமயம் ஏற்படுது பிராட்டி பெருமாளை தழுவிக்கொள்வதுன்றது. இதை மகர்ஷிகள் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன், ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன், ஆச்சாரியெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்கேன். பெருமாள் அமிர்த மசனம் பண்ற தேவர்களையும் அசுரர்களையும் கொண்டு அமிர்தத்தை வந்து கடையிற, அமிர்தத்தை கடையச்சு அப்போ வரிசையா எத்தனையோ உண்டாகின்றன. அதில் கடைசியில் பிராட்டியும் அதில் தோன்றுகிறார். அந்த பிராட்டியினுடைய ஆவிர்வாவம் ஆன உடனே எல்லா தேவர்களும் பார்த்துட்டே இருந்துருக்கேன்.
என்ன ஒவ்வொரு வஸ்துவும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டுருக்கேன். இந்த பிராட்டி இப்போ ஆவிர்வாவம் ஆயிருக்கா, இவரை பெருமாள் இவ்வளவு பெருமாள் யாருக்கு கொடுக்க போறாரோ என்ன பண்ண போறேன்னு எல்லாரும் யோஜனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறது பசுதாம் சர்வதேவானாம் ஜயோ வட்சஸ்தலம் ஹரேகேன்னு நேர போறா. நேர போய் பெருமாளுடைய திருமார்பில் போய் அவ உட்காண்டு அந்த பெருமாளுடைய திருக்கெழுத்தை அப்படியே அணைச்சிக்கிறார். இது ஒரு பிரகரணம். இன்னொரு பிரகரணம் பார்க்கணும். கரதூஷண வதம் பண்றார். ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, 14,000 ராட்சசர். அந்த 14,000 ராட்சசாலையும் வதம் பண்ணிட்டு வர அப்ப தாயார் சமுத்தா இருக்கா. என்ன பெருமாள் ராமர் மாத்திரம் நான் போயிட்டு வரேன், லக்ஷ்மணன் சொல்ற லக்ஷ்மணா நீ சீதா பிராட்டிய பார்த்துக்கோ, நீ இங்கே இரு, நான் ஒத்தனை போய் இத்தனை ராட்சசர்களையும் நான் அழிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போறேன். அப்ப இவர் ஒத்தரே போய் அத்தனை பேரையும் அத்தனை ராட்சசர்களையும் துவசம் பண்ணி அழிச்சுட்டு வரேன். ஆனா அப்ப யாரும் மாரிச்சன் மாதிரி வஞ்சக்கால் யாரும் இல்லை ராட்சசால. இந்த மாரிச்சனுடைய ஒரு குரல்னாலதான் சீதா பிராட்டிக்கு ஒரு பெருமாளுக்கு ஏதோ வந்துடுத்தோன்ற ஒரு பாவம் ஏற்பட்டதே தவிர இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆகையெல்லாம் லக்ஷ்மணன் அவரை பார்த்துட்டுருக்கேன், லக்ஷ்மணனும் சீதா பிராட்டியும் இருந்துருக்கா ஒரு இடத்துல. இவர் போய் 14,000 ராட்சசர்களையும் உசம் பண்ணிட்டு வரையறங்க. திரும்பி வந்தா உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டுறது. இவர் எத்தனை பேரையும் துவம்சம் பண்ணா கூட ஒத்த ரெண்டு பேரானா இவர் மேல பானம் போடாத இருப்பாளன்னா. இவெல்லாம் எவ்வளவு பெரிய 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 பராக்கிரமசாலிகள் ராட்சசா. இவெல்லாம் வந்து பெருமாள் ஒத்தரே ஒத்தரா இருந்துட்டு சண்டை போட்டிருக்கச்சு. உடம்பெல்லாம் அவன் அடிச்சு அடி அப்படியே வீர தழும்பு ரத்தம் கொட்டின்னு இருக்கு. அந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே தம் திருஷ்டுவா அப்படின்னார். தம்னாங்க ராமனைன்னு அர்த்தம். எந்த ராமனைன்றதுதான் கேள்வி. இதுக்கு பல அர்த்தங்கள் அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. எப்பேற்பட்ட ராமனைன்னு அப்படியே ரத்தம் கொட்டிட்டு வர ராமனை, இது ஒரு அர்த்தம். இத்தனை வீரர்களையும் துவம்சம் பண்ணிட்டு இத்தனை ராட்சச வீரர்களையும் 14,000 ராட்சச வீரர்களையும் ஒத்தராவே இருந்து அழித்து விட்டு விகட விரோபித வீரவரணான்னு சொல்லி சுவாமி தேசிகன் அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்றார். அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு தன்னுடைய வீரத்தை தன்னுடைய வீரியத்தை பிரகாசப்படுத்தி கொண்டு எழுந்தருளுகின்ற அந்த ராமனை அப்படின்னு இருப்போம். இன்னொரு அர்த்தம் தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அர்த்தம். இதே சீதா பிராட்டி ராமர் சீதா பிராட்டிய காட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன், நீ இங்கேயே இருந்துன்று என்று சொல்ற. அப்ப சொல்ற இல்ல இல்ல நான் காட்டுக்கு நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கமாக இருக்கும், நீ இல்லாத இடம் எனக்கு நரக்கமாயிடும், ஆகையால நான் உன்னோட வரேன்னு சொல்லி சொல்றா. இல்ல அங்க போலீசிங்கும் கரடிலாம் இருக்கு, எத்தனையோ ஆபத்துக்கள்லாம் இருக்கின்றன, அந்த இடத்துல நீ போய் கஷ்டப்படவானான்னு சொல்லி ராமர் சொல்ற. அப்ப சீதா பிராட்டி சொல்றான், நீ எங்க அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேர், எங்க அப்பா ஏமாந்து போயிட்டேர் அப்படின்னு. என்ன இப்ப போய் இத்தனை நிமிஷம் கழிச்சு இப்ப சொல்றிய எங்க அப்பா ஏமாந்து போயிட்டேர், உனக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டேர்னு சொல்றாருன்னா. இப்ப கூட நிறைய ஆத்துல ஸ்திரீக்கள்லாம் சொல்லுவா, எங்க அப்பா ஏமாந்து போய் உங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டு நானும் ஏமாந்து போய் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு. இப்ப சொல்ற மாதிரி அப்பவும் சீதா பிராட்டி சொல்லிருக்கா. ஏன் என்வத்திய உன்னால ரட்சணம் பண்ண முடியாதா? உன்னை போய் வீராதி வீரன் நினைச்சுண்டு உன்னுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேர், எங்க அப்பா ஏமாந்து போயிட்டு
அப்போ ஒத்திய கூட உன்னால ரட்சணம் பண்ண முடியாதவனாக நீ இருக்கேன்றது இப்பதான் எனக்கு தெரியறது. ஆகையால எங்க அப்பா ஏமாந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. பிரியம் புருஷ விக்கிரகம்னு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டே ஒரு பெண்ணே புருஷ ரூபத்தை புருஷன்ற உருவில் ஒரு பெண்ணு வந்திருக்கான்றது தெரியாத எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாலாம். இது அப்படியே ராமருக்கு மனசுல உரிச்சுட்டே இருக்கான். நம்மளை பார்த்து இப்ப சொல்லிட்டாலே சொல்லிட்டாலே அடுத்த வார்த்தை ஒண்ணுமே சொல்ல, சரி வா போ அப்படின்னு சொல்லிட்டேரான். வா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டேரான். அப்போ இப்ப சீதா பிராட்டி நினைச்சு பாத்துக்கிறாராம், இத்தனை 14,000 பேரையும் ஒரே சமயத்துல துவம்சம் பண்ணிட்டு உடம்பு மொத்தம் அப்படி ரணத்தோட வந்துட்டு இருக்கிறார, இவரை பார்க்கறா தந்திருப்பா சத்ருகந்தாரம் தந்தா. அன்னைக்கு நாம யார பார்த்து ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொன்னமோ அவரே தன்னுடைய வீரிய மொத்தத்தையும் பிரகடனம் பண்ணி அந்த வீரத்தோட கூட வர்ற அவரை பார்த்து என்பதாக அங்க அர்த்தம். இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள் அந்த இடத்துல இருந்துருக்குன்னா இருந்தாலும் நமக்கு வேண்டியதை சொல்லுவோம். அந்த தம் அப்படின்றது இதுக்காக தான் விகட விரோபித வீரம் வரணான். இந்த தாயார் சீதா பிராட்டி பெருமாளை தழுவிக்கிறாளாம். அந்த தழுவிண்டத்தினால இத்தனை ராட்சசாலினால அடிபட்டதாக இருந்துருக்கிற ரணம் மொத்தம் தாவளையாக்கிடுதான், சரியா கிடுதான். இந்த ரணம் தாவளையாகல, இத்த சொல்லல அந்த இடத்துல. பபுவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பருஷசுதேன்னு சொல்லச்சே, இந்த ஜானகியினுடைய சீதா பிராட்டியினுடைய வார்த்தையினால பெருமாளுடைய திருவுள்ளத்துல சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவுள்ளத்துல ஒரு ஒரு காயம் பட்டுதான். நம்மளை பார்த்து இவ நம்மள ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லிட்டாளேன்ற ஒரு காயம் பட்டுதான். அந்த காயத்துக்கு மருந்தா இருக்குதான் இந்த பிராட்டி இப்ப அணைச்சின்றது. ஏன்னா இவரை பார்த்து நாம அன்னைக்கு சொல்லிட்டோமே நாம சொல்லிருக்க கூடாது, நாம சொன்னது தப்புன்னு அவ மனசால ஒரு வெட்கப்பட்டு, என்ன சொல்லக்கூடாத வார்த்தைய தகாத வார்த்தையை யாரிடமானா சொல்லிட்டு போனாக்க அது உடனே அது நமக்காக வெக்கப்படணும். இப்படி வார்த்தையை நாம சொல்லிட்டுமேனு வெட்கப்பட்டு அவர் அணைச்சிக்கிறாளா, நேர்தான் வீராது வீரன்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாள் முன்ன, அதாவது கொஞ்ச நாள் முன்ன சொன்ன வார்த்தைக்கு இப்போ இது பின்வாங்கி போய் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்றத சீதை ஒத்துண்டு இதை அணைக்கிறதுனால விகட விரோபித்த வீரவுரணான்னு சொல்லி சொல்ற. இப்ப இது ஒரு தழுவுறது இருந்துருக்கேன். இது ஒரு சுவாரஸ்யமான, இது ரெண்டாவது விஷயம். ஒன்னு தாயார் அவதாரம் பண்ணச்சு, நேர பெருமாளுடைய திருமார்புள்ள போயிட்டு அந்த திருக்கழுத்தை அணைச்சிண்டு அவரோடைய நித்தியவாசம் பண்றது, அது ஒரு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பெருமாள் எழுந்தருள் இருக்கச்சு, அதாவது இந்த சக்கரவர்த்தி திருமகனாக எழுந்தருள் இருக்கச்சு, அந்த இடத்துல அதாவது கரதூஷண வதம் பண்ணிட்டு திரும்பி தனியா ஒத்தராவே அத்தனை பேரையும் சொந்தம் பண்ணிட்டு திரும்பி வந்த சமயத்துல அந்த சீதா பிராட்டி அப்படி கழுத்துல கைய போட்டு அணைச்சிக்கிறாளாம். இந்த அணைப்பு இது ஒண்ணு. மூணாவது விஷயத்த பார்க்கணும். இந்த மூணாவது சமயம்தான் தேவபெருமானுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மூணாவது என்னன்னா, இவ மொத்த பேரும் குறவை கூத்து ஆடுறதுக்காக பெருமாள் புல்லாங்குழல் ஊதச்சே, கோபிகள் மொத்த பேரும் கிருஷ்ணாவதாரத்துல கோபிகள் மொத்த பேரும் கிருஷ்ணனை சூழ்ந்து இருந்துட்டு இருக்கார். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷத்தோட அவரோட கூட இருந்துட்டு இருக்கா. எவ்வளவு சந்தோஷம்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு உச்சக்கட்டமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்படி உச்சகட்டமான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறது. திடீர்னு பார்த்தவனாக்க காணாத போயிடுறே பெருமாள். அந்த பெருமாள் காணாத போயிடனே அப்படியே அந்த கோபிகள் எல்லாம் கதற, பிரசசிதம் பிரிய பிரேம வீட்சிதம் விகரணஞ்சதே தியான மங்களம் குஹகனோ மனஹ க்ஷோபயந்தி.
பிரஹசிதம் பிரியா பிரேம வீட்சிதம் விஹரணம் சதே தியான மங்களம். பிரஹசிஹே பிரியா அப்படின்னு கண்ணனை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ என்ன எங்களுக்கு மொத்த பேருக்கும் பிரியமாக இருந்துருக்க, நீ அப்படி சிரிச்சு, ஏன்னா அந்த சிரிப்பு அப்படியே என் மனசன் அப்படியே இருந்துட்டே இருக்கு. பிரேம வீட்சிதம் இப்படி கண்ணால கட்டாட்சிக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கற அந்த பார்க்கச்சேயே அந்த கண்ணில் இருந்து, அதாவது அந்த பிரேம, இந்த இத்தனை 5 லட்சம் பேர் மேலேயும் உனக்கு எவ்வளவு பிரீத்தி இருக்குன்றது அப்படியே தெரியுது. பிரேம வீட்சிதம் விஹரணஞ்சதே தியான மங்களம். விஹரணஞ்சதே தியான மங்களம், ஒவ்வொருத்தரோடையும் நீ பேசுற, ஒவ்வொருத்தரோடையும் விளையாடுற. இவளோட பேசுறது அவளுக்கு தெரியாது, அவளோட விளையாடுறதும் இவளுக்கு தெரியாது. அப்படி நீ பண்ணிட்டு இருக்க, இதை நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரு மங்களத்தை உண்டாகுனதாக இருக்கு. ரகசி சம்வீதோ யாஹ்ருதி ஸ்பிருஷா குஹகனோ மனஹாட்சோ பயந்திஹி. ரகசி சம்வீதோ யாஹ்ருதி ஸ்பிருஷா, அப்படி ஒவ்வொருத்தருடைய மாலையும் தொட்டு தொட்டு அந்த ஸ்பர்சம் இருக்க, கண்ணனுடைய ஸ்பர்சம் இருந்துருக்கு, அது ரகசியமா தான் இருந்துருக்கும். அப்படி இருந்துட்டு இருக்கிற ஒரு இத்தனை நினைச்சு நினைச்சு பாக்குறேன், அப்போ இப்படி நினைச்சுட்டே இருக்குச்சு, திடீர்னு நீ காணாத போயிட்டுயே, இப்படி எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டுயேன்னு கதறான். அப்படி கதறின உடனே பெருமாள் ருருதுகும் சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்சன லால சாஹா அழகா இதி கோப்பியா பிரகாஜம் அவ எப்படி, அதாவது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது எப்படி எப்படி எல்லாம் வெளிப்படுத்தினா அப்படின்றதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு சொன்னார். ருருதுகு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தரிசன லாலசா, மறுபடியும் கண்ணனை பார்க்கணுமே பார்க்கணுமேன்றதுக்கோசரம் ஒவ்வொன்னு அழுதாளாம். அவ அழுத பார்த்தோம்னா பெருமாளால தாங்கிக்க முடியலையா. எழுந்திரல் இருந்திருக்கிற அந்த பெருமாள், அவர்கள் இத்தனை பேர் நடுவுலையும் ஆவிரபூத்து மறுபடியும் தோன்றினார. அப்படியே சுவாமி தேசிகன் யாரதா பிரதேசத்தில் சாகிறேர். தாசா மத ஸ்மர முகம் புதேன ஷாமேன பீதாம்பர சித்ரிதேன ஆவிர்பூவே சஹசா புரஸ்தாது மதுத்விஷாம் மதுத்விஷாம் மன்மத மன்மதேன. இப்படி மன்மத மன்மதனாக எழுந்துள்ள இருக்கிற அந்த கண்ணன் அவதாரம் பண்ண மறுபடியும் ஆவிர்பவித்து அவ நடுவில் தோன்றினே, இவளுக்கு மொத்த பேருக்கும் அந்த கண்ணனை மறுபடியும் பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷமா. ஒவ்வொருத்தருடைய நிலை ஒவ்வொரு மாதிரியாக இருந்துதான். இப்படி ஒரு விசலேஷம், பிரிவுக்கு பிறகு ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட்டதுன்னாக்கா, அப்ப அந்த சம்ஸ்லேஷத்தின் போது இவாளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. காச்சித் கரம்புஜம் சௌரேஹே ஜகிருஹேஞ்சலி நாமுதாம் ரூபிதம் ரூஷிதம். சில பேர் என்ன பண்ணாளா, அந்த கிருஷ்ணனை தொட்டு பாக்குறானா, கிருஷ்ணஸ்ய முக லாவண்ய சுதாம் நயன பாஜனை ஆபீ ஆபீய நாதிருப்யனு சந்தரணம் யதா. பாகவதத்துல சொல்ற அது மகர்ஷியினுடைய வாக்கியமாச்சே, இந்த மகர்ஷியினுடைய வாக்கியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணும், அந்த சக்தி சுவாமி தேசிகன் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். கிருஷ்ணஸ்ய முகாபண்ண சுதாம் நயன பாஞ்சனைகி ஆபி ஆபிய நாதிருப்யன். பெருமாள் மறுபடியும் தோன்ற, அவர் ஆவிர்பவான உடனே கண்ணனை பார்த்துட்டு இருக்காளாம், சேவிக்கிறாளாம். இப்படி சேவிச்சா அந்த கண்ணன் இருக்க, அந்த கண்ணு அப்படியே பெருமாள் கிருஷ்ணஸ்ய முகலாவண்ய சுதம், பெருமாள் கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறாளாம். அந்த லாவண்யமே ஒரு சுத அமிர்தம் பெருகின்று இருக்கும், அது மொத்தம் அந்த பெருகின்ற இருக்கிற அந்த அமிர்தத்தை அனுபவிக்கிறார்.
எதால கண்களால் அனுபவிக்கிறார். ஆப்பிய ஆப்பிய நாத்திருப்தி அத பருகி பருகி திருப்தியே வரலையாம். எவ்வளவு நாளை அந்த திருமுக மண்டலத்தை சேவிச்சுட்டே இருந்தாலும் அதை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கான். இதுவும் இந்த இடத்துல தான், இந்த இடத்துல சுவாரஸ்யம் என்னன்னா அங்க பாருங்க, திருமுக மண்டலத்தை சேவிச்சு சேவிச்சுன்னு சொல்லி சொல்ற, இதுவரைக்கும் அந்த தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை வர்ணனை பண்ணார் ஆழ்வான். சரி போறோம், வர்ணனை பண்ணது போறோம், மேல திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்ணியாச்சு, அடுத்தது போலன்னா ஆப்பிய ஆப்பிய நாத்திருப்பின்னு சந்தஸ்த சரணம் யதா அப்படின்னு, எவ்வளவு நாளி அந்த திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்ணாலும் ஒரு திருப்தி ஏற்படலையா. யதாவா கோபிகளுக்கு கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை எவ்வளவு நாளி பார்த்தாலும் அந்த திருமுக மண்டலத்திலேருந்து பெருகுகின்ற அமிர்தத்தை எவ்வளவு நாளி பருகினாலும் ஒரு திருப்தி ஏற்படாத இருந்துருக்கோ, அந்த மாதிரி ஆழ்வானுக்கு ஒரு திருப்தி ஏற்படாத. ஆனாலும் மேல சொல்லணுமே, திருமேனி முழுக்க வர்ணனமே, அதாவது வர்ணனை பண்ணணுமே, திருமேனி மொத்தத்தையும் மங்களாசாசனம் பண்ணணுமேன்றதுக்காக அடுத்ததாக இருந்திருக்கிற திருக்கழுத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லணும். இங்க இதுக்கு திருஷ்டாந்தம் சொல்றாங்க, திருமுக மண்டலத்தை எவ்வளவு நாள் சேவிச்சாலும் ஒரு திருப்தி ஏற்படலைன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, சந்தகா தச்சரணம் யதா அப்படின்னு. சத்துக்களாக இருந்திருக்கிற மகாத்மாக்களுக்கு அவருடைய திருவடியை எவ்வளவு நாள் தியானம் பண்ணாலும் தியானம் பண்ணினது போருன்ற ஒரு எண்ணமே வராதான். அந்த மாதிரி இந்த கோபிகளுக்கெல்லாம் திருமுக மண்டலத்தை எவ்வளவு நாள் பார்த்திருந்தாலும் அது பார்த்து ஆப்பிய ஆப்பிய நாட்டுப்பெண்ணு திருப்தி வராதவளாக இருந்திருக்கான்னு சொல்லி சொல்ற. அவள்லாம் என்ன பண்றா அடுத்ததுன்னா, காசிக்கர் அம்புஜம் சௌரே ஜகிருகே அஞ்சலி நாமுதாம், கிட்ட போறலாம் கண்ணன் கிட்ட. கண்ணன் கிட்ட போயிட்டு அந்த கைய பெருமாளுடைய கண்ணனுடைய திருக்கைகளை எடுத்துக்கிறாளாம். ஜகிருகே அஞ்சலி நாமுதாம், இவளுடைய ரெண்டு திரு கைகளாலையும் அந்த கண்ணன் கையை எடுத்து அப்படி எடுத்து கிட்ட வச்சுட்டு அது முத்தம் கொடுக்குறாளாம் கண்ணனுடைய திருக்கைகளை. அது பாக்குறா அந்த திருக்கைகளை பார்த்தா, காசித் பபாரதாகும் அம்சே சந்தன ரூஷிதம். சில பேர் என்ன பண்றான்னா, காசித் பபாரதாகும் அம்சே சந்தன ரூஷிதம், அந்த கையை எடுத்துண்டு தன் தோல் மேல போட்டுண்டு தன் கழுத்தை அணைச்சுக்கிற மாதிரி பண்றாளாம். இதுதான் அந்த சுவாரஸ்யம். அடுத்தது என்ன பண்றான்னா, இவா கையை எடுத்து அந்த கண்ணனை அணைச்சுக்கிறாளாம். இதுல என்னென்ன சுவாரஸ்யம் எல்லாம் பாருங்க, புருஷன் ஸ்திரீய அணைச்சிக்கிறது காட்டிலும் ஸ்திரீ புருஷனை அணைச்சிக்கிறதுன்றதற்கு ஒரு சந்தோஷத்தை விளைவிப்பதுன்றது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். சாஸ்திரம்னா இதுக்குன்னு ஏற்பட்ட சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள். அதே மாதிரி புருஷனுடைய கைகளை தன் தோளில் போட்டுக்கிறதுனால ஒரு சந்தோஷம், தன் கையை எடுத்து புருஷனுடைய தோல்ல போட்டுக்கிறதுனால ஒரு சந்தோஷம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த கழுத்துகளை, அதாவது பிராட்டியினுடைய திருக்கைகளை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறா, அந்த கண்ணனுடைய கழுத்துல போட்டு தோல்ல போட்டு இருக்கிறதுனால அந்த வளையெல்லாம் கழுத்துல அந்த தழுவச்சு அழுந்துருது. அழுந்துச்சு அந்த பிராட்டிக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அதான் இங்க விசேஷம், வேற எதுவுமே இல்லை. பத்மாயாக சுபகுமத சன்னு, பத்மாயாக சுபகுமத சன்னு, அந்த பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப பகுமான பாத்திரமாக ஆறுதான் அந்த பெருமாளுடைய திருக்கழுத்துகள். காமதசாம், இப்படி பெருமாளுடைய தோல் மேல தன்னுடைய கைகளை போட்டுண்டு அந்த கழுத்துல தன்னுடைய வளையல் வளையல்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்திண்டு தழுவே, அந்த பிராட்டிமார்களுக்கு, அதாவது கோபவதூக்களுக்கு என்ன சந்தோஷம், தாயாருக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுன்றது பண்ணாமதான்றது, எப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவ அனுபவித்தாளோ அப்படின்ற, இது வார்த்தையால சொல்லி ஆகிற விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அந்த தேவப்பெருமானுடைய திருக்கழுத்துகள் என்பதை இந்த ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ற பத்மாயாக பிரணய ரசாத்து சமாசஜந்தியாக பிரணயரசாத்து அப்படின்னா,
ரொம்ப ஒரு பிரீத்தினால பிரீத்தி ரசத்தினால தேன புஜேன ஸ்வம் பாகும் சமாசதந்தியாக அப்படின்னு உம்முடைய புஜத்தோட கூட தன்னுடைய புஜத்தை தழுவி இவர் அணைச்சிக்கிற அவ அணைச்சிக்கிறா அவ அணைச்சிக்கச்சே அந்த கழுத்துல அவளுடைய செருக்கைகள்லாம் படுறது. அப்ப அந்த பிராட்டிக்கு ஒரு பெரிய ஒரு பகுமானம் ஏற்படுறது, அந்த கழுத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அன்றைய நிலையில ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை இவர் நினைச்சு பார்த்துக்கிறார். இப்படி தாயாருக்கே இப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த தெருக்கழுத்து இருக்க, அந்த கழுத்தினுடைய பெருமையை என்னன்னு சொல்றது. அந்த தாயாருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை என்னதுன்னு சொல்ல முடியாத அனிர்வச்சனீயமாக இருந்துருக்கிற ஒரு நிரதிசயமான ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற தெருக்கழுத்து இது எப்பேற்பட்டதுன்றத திருப்பி திருப்பி எவ்வளவு நாள் சொன்னாலும் அவருக்கு திருப்தி ஏற்படலையா, அப்படியே மங்களாசாசனம் பண்ணி தகிச்சு போய் நின்றுட்டேறான் ஆழ்வான். பத்மாயாஹ பிரணயரசாது சமாசஜந்தியாஹ சும்பாஹும் சுபகுமதஹ புஜேன தேன கண்ணபன்வபவதஹோ தசாந்ததாத்வே கண்டஸ்தே கரிகிரிநாத கம்புகாந்தஹ. பேர்பட்ட தேவப்பெருமானுடைய திருமேனியை நாம் சேவிக்கிறதுக்கும் அந்த அழகை அனுபவிப்பதற்கும் நமக்கு அழ்வானும் சுவாமி தேசிகனும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா அர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.